ஆபத்து மிக வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. வந்தாச்சுன்னு சொல்லிடலாம், ஏன்னா நான் காலையில் அங்கே சொன்ன மாதிரி 29ஆம் தேதி நடைபெற்ற கேபினட் துணைக்குழு கூட்டத்தில் கார்பரேஷனாக மாற்றுவதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துவிட்டது. அதை நிறைவேற்றுவதற்காக ஒரு அமைச்சர்கள் கொண்ட துணைக்குழுவை ஒன்று நியமித்து அந்த குழு மூலமாக இதெல்லாம் அமல்படுத்தப்படும் அப்படிங்கிற செய்திகள் டெல்லியிலிருந்து வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா இப்போ நமக்கு நேரடியாக டெல்லிக்கு போக முடியறதில்லை யாராலையும், அவ்வப்போது அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் இதெல்லாம். அப்போ ஆபத்து நெருங்கி வந்தாச்சு. நாம் இன்றைக்கி ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்துருக்கோம், நேற்றுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணுறான். அந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்கிறான், ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி கார்பரேஷனாக மாற்றப்படும் அப்படின்னு போட்டான். அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு கார்பரேஷனுக்கு ஒரு சம்மந்தமும் இல்லை. அது பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் தன்னிறைவை எப்படி அடையிறது, வெளிநாடுகளுக்கு இந்தியா எப்படி ஏற்றுமதி செய்யறதுங்கிற டாக்குமெண்ட் அதில் போட்டிருக்கான், இது கார்பரேஷனாக மாற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வேற ஒரு டாக்குமெண்ட் வரலாம், அதில் ஆசை வார்த்தைகள் எல்லாம் காட்டப்படலாம். உங்கள் சம்பளம் பாதுகாக்கப்படும், உங்களுடைய மெடிக்கல் பாதுகாக்கப்படும், உங்களுடைய பென்ஷன் பாதுகாக்கப்படும். எப்படி பாதுகாக்கப்படும், எப்படி பாதுகாக்கப்படும், ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஒன்றுன்னா காப்பாற்றலாம், அது கூட தெரியாது. ஏன்னா பிஎஸ்என்எல்ல போகும்போது பிஎஸ்என்எல்லுக்கு ரெண்டு வருஷம் கவர்மெண்ட் சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருந்தான், மூணாவது வருஷத்துலேருந்து நீ சம்பாதிச்சு சம்பளம் கொடுன்னு சொல்லிட்டான். அதுதான் கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரே உதாரணம். நமக்கு என்ன நிலைமைன்னு தெரியாது. பிஎஸ்என்எல்லுக்காவது கஸ்டமர் இருக்கு, நமக்கு இருக்கிற கஸ்டமர் ஒரே கஸ்டமர் ஆர்மி. அவனே இந்த வருஷம் ஓசிஎஃப்னுடைய ஆர்மி லோகோவை பொறுத்த வரைக்கும் போட்டான். நேற்று மலையாள பத்திரிகையில் ஒரு செய்தி வந்தது, அதை நான் விசாரித்தேன். அதாவது இராணுவ வீரர்களுக்கு அவர்களுடைய முதுகிலே கட்டிக்கொண்டு உணவு உள்பட தண்ணி உள்பட மற்ற எல்லா உபகரணங்களும் பின்னாடி கட்டிக்கிட்டு போகிற ஒரு பேக் இருக்கு. அந்த பேக் இதுவரைக்கும் ஓஇஎஃப் கான்பூர் தான் தயார் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதை டெண்டரில் ஒரு தனியார் கம்பெனிக்கு விட்டுட்டால் 350 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒர்க்லோட். நான் அந்த ஃபேக்ட்ரி அதிகாரிகளை கேட்டால், ஆமாம் அந்த காஸ்ட்டு வந்து நம்மளோட கம்ப்ளீட் பண்ண முடியல, அதனால் அந்த ஆர்டர் அவங்களுக்கு போச்சு அப்படிங்கலாம். நம்மளதும் போட்டிருக்கான், 2,48,000 ஆர்மி லோகோ சீருடை வெப்சைட்டில் டிஜிஓஎஸ் போட்டான். நம்ம மேனேஜ்மெண்ட்டும் இதெல்லாம் அவுட் சோர்ஸ் பண்ணி ஓரளவுக்கு விலையை கம்மி பண்ணி போடலான்ட்டு ஏதோ டெண்டர் போட்டிருக்கிறாங்களா என்னென்னு தெரியல. ஏன்னா அது ஓஇஎஃப் ஹெட் குவார்ட்டர் தான், டெண்டர் போடணும், ஃபேக்ட்ரி போட முடியாது. அதில் போட்டி போட்டு எப்படி இந்த லோடு நமக்கு கிடைக்கும்? அப்போது கவர்மெண்ட் இதெல்லாம் பசப்பு வார்த்தைகள் சொல்லலாம், நான் வந்து உனக்கு சம்பளத்தை பாதுகாப்பேன், உனக்கு பென்ஷனை பாதுகாப்பேன், உனக்கு இதை பாதுகாப்பேன், அதை பாதுகாப்பேன், தேவைப்பட்ட ஒரு இன்க்ரிமெண்ட் கூட கூடுதலாக தர்றேன் அப்படின்ட்டு. ஏன்னா அவனுக்கு எப்படியும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும், இதை கார்பரேஷனாக மாற்றி ஆகணும். மாற்றினா மட்டும்தான் இதை அம்பானி அதானிக்கு விற்க முடியும். இதனுடைய மதிப்பு அவன் என்ன மதிப்பு போட போகிறான்னு நமக்கு தெரியல. கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க இதுக்கு 300 கோடி ரூபாய், அதாவது 60-41 ஃபேக்ட்ரிக்கும் சேர்த்து. கொஞ்சம் பேர் சொல்கிறான் 1,000 கோடின்னு. இதனுடைய மதிப்பு 1,00,000 கோடி ரூபாவுக்கு மேலேன்னு ஒரு உத்தேசமான கணக்கு சொல்லுது. ஏன்னா 62,000 ஏக்கர் நிலம் இருக்குது. இங்கே நாம் நிற்கிற நிலம் இது காமராஜர் கொடுத்துருக்கு. எதுக்காக காமராஜர் கொடுத்தாரு? ஒரு ஆர்டன்ஸ் ஃபேக்ட்ரி கட்டுறதுக்காக கொடுத்தாரு. அம்பானிக்கும் அதானிக்கும் கொடுக்க போகிறதா தெரிஞ்சால் காமராஜர் அன்றைக்கே அந்த நிலத்தை கொடுத்துருக்க மாட்டார். மேடக்கு தொழிற்சாலைக்கு, போலங்கீர் தொழிற்சாலைக்கு போனீங்கன்னா மாநில அரசு கொடுக்கல, விவசாயி கொடுத்தான். அவன் விவசாயத்துக்கு ஒரு ஆளுக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆளுக்கு வேலை கொடுப்பாங்கன்னு அந்த அம்மா இந்திரா காந்தி சொன்னதுனால நிலத்தை கொடுத்தாங்க. அந்த டிஸ்பியூட்டை இன்னும் கோர்ட்டில் போயிருக்கு, பாதி குடும்பத்துக்கு வேலையே கொடுக்கலன்னு. இப்போ அவன் அங்கே போராட்டம் ஆரம்பிச்சிருக்கிறான், நான் நிலம் கொடுத்தது ஃபேக்ட்ரி, நீ இப்போ ஃபேக்ட்ரியை விற்க போகிறதா இருந்தால் நிலத்தை எனக்கு திருப்பி கொடுது அப்படின்ட்டு. அப்போது இது ஒரு மக்கள் இயக்கமாக இது மாறணும். ஏராளமான தாக்குதல்கள் இன்றைக்கு சதாசிவம் பேசும்போது ஆதங்கத்தோடு சொன்னார், உண்மை. லாக்டவுன் பண்ணிட்டான், வண்டி இல்லை, ஆனால் கண்டிப்பாக வந்தாகணும், அரசாங்க உத்தரவு கண்டிப்பாக வந்தாகணும், கலெக்டர்கிட்ட போய் 100% பர்மிஷனை வாங்கிட்டு வந்துட்டாங்க. இது பாதுகாப்பு தளவாட உற்பத்தி இல்லைன்னா எல்லை பகுதியில் பெரிய சிக்கல் ஆகிடும். ஒரு பக்கம் அதை சொல்கிறான், இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறான், பாதுகாப்பு உற்பத்தி நீ தான் பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, நான் யார்கிட்ட வேணாலும் கொடுப்பேங்கிறான். அப்போ அருமை தோழர்களே, சகோதரிகளே, திரும்ப திரும்ப நாம் பேசிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் அவ்வப்போது சொல்லிகிட்டு இருக்கிறோம். பிரசுரங்கள் மூலமாக, துண்டு பிரசுரங்கள் மூலமாக உங்களுக்கு விளக்கமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இது ஒன்ஸ் கார்பரேஷனாக மாறிப்போச்சுன்னு சொன்னால் ஏன்னா அரசாங்கம் முடிவு எடுக்கிறது, அது அதுக்கு தகுதி இருக்குது. ஆனால் அதை பார்த்து சரண்டர் ஆகிடக்கூடாது, நாங்கள் அதை பார்த்து சோர்ந்து போயிடக்கூடாது, அதை எதிர்த்து நின்று ஸ்ட்ரகிள் பண்ணணும். ஏன்னா சில பேர் கேட்குறாங்க, இருப்பாங்க இதில்மா, நம்மளுக்குள்ளே பல ஆட்கள் இருக்காங்கல்ல, அவன் டிக்ளேர் பண்ணிட்டான் சார், நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்குறவங்க இருக்காங்க. அப்போ பேசாமல் இருப்போமா? நீங்கள் அதை எதிர்த்து ஸ்ட்ரகிள் பண்ணீங்கன்னா மட்டும்தான் ஓரளவுக்காவது ஒரு வாழ்க்கை பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா என்ன ஆகும், ஒரு பாதுகாப்புமே இல்லாத போயிடுவோம், எந்த ப்ரொடெக்ஷனுமே நமக்கு இருக்காது. மோடி எது சொன்னாலும் நம்ம ஏற்றுக்குவோம், மோடி அரசு பண்ணுறதெல்லாம் நமக்கு நன்மைக்கு தான் அப்படின்னா இப்போ பட்டியலிட்டு காட்டினார்.
நீ ரயில்வேயை கம்பேர் பண்ணுறியா அப்போ ரயில்வே ப்ரைவேட்டைஸ். நீ ஐஎஸ்ஆர்ஓ கம்பேர் பண்ணுறியா அது ப்ரைவேட்டைஸ். நீ அப்பாயின்மெண்ட் கேட்குறியா போஸ்ட் அபாலிஷ். போஸ்ட் எல்லா போஸ்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ரயில்வேல டிஃபென்ஸில் அபாலிஷ். அப்போ நீ எதை கேட்ப? வேலை வாய்ப்பு கேட்க முடியுமா? இடஒதுக்கீடு கேட்க முடியுமா? பதவி உயர்வு கேட்க முடியுமா? இதெல்லாம் கேட்கக்கூடாது என்பதற்காக இந்த COVID-19 காலகட்டத்தை நல்லா பயன்படுத்திக்கிட்டு அரசாங்கம் திட்டமிட்டு எல்லா துறைகளையுமே நசுக்குகிறது, எல்லாருடைய உரிமைகளையும் நசுக்குகிறது. ஆகவே அருமை தோழர்களே, சகோதரிகளே, இந்த போராட்டம் என்பது ஒவ்வொரு தொழிலாளியினுடைய போராட்டம். இது ஒரு குறிப்பிட்ட சங்கத்துக்கான போராட்டம் இல்லை, அல்லது ஒரு குறிப்பிட்ட சம்மேளனத்துக்கான போராட்டம் இல்லை. இதில் எல்லா சம்மேளனங்களும் சேர்ந்திருக்கு, எல்லா சங்கங்களும் சேர்ந்திருக்கு. இந்தியாவையும் பாதுகாக்கணும், நம்முடைய தொழிற்சாலையையும் பாதுகாக்கணும். ஆகவே 12ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய அந்த வேலை நிறுத்தம் போதுமான கால அவகாசம் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சட்ட ரீதியான 6 வாரம் இல்லாமல் கூடுதலாக ஒரு 3 வாரம், 9 வாரம் கொடுத்துருக்கோம். ஒரு நியாயமான அரசாங்கமாக இருந்தால் இந்த காலகட்டத்துக்குள் சிந்தித்து யோசித்து ஒரு நல்ல முடிவுக்கு அவர்கள் வர முடியும் அப்படின்னு நம்புவோம். அந்த நம்பிக்கையோட தான் நம்ம எப்போதுமே போராடணும். நம்பிக்கை இல்லாத நம்பிக்கை இழந்துட்டோம்னா சொந்த வாழ்க்கையிலையும் பொது வாழ்க்கையிலையும் அப்புறம் வாழ்க்கையில் எதுவுமே இல்லாமல் போய்விடும். ஆகவே அவர்கள் எடுக்கட்டும், அவர்களுக்கு அதிகாரம் இருக்குது, பவர் இருக்குது. தோழர் கூட காலையில் சொன்னார், 303 MP இருக்குது. எதை வேணாலும் பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற முடியும், ஆனால் ரொம்ப நாட்கள் அப்படி போக முடியாதுல்ல. மக்கள் தன்னெழுச்சியான ஒரு போராட்டமாக தெருவில் வந்து நிற்கின்ற போது எவ்வளவு சர்வாதிகாரமான அரசாக இருந்தாலும் அது பணிந்து தான் வரணும். இது உலக வரலாறு, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி. இந்திய வரலாறு எடுத்தாலும் சரி, உலக வரலாறு எடுத்தாலும் சரி, அரசுகள் வந்து பணிந்து தான் வர வேண்டும் மக்கள் சக்திக்கு முன்னால். ஆகவே இந்த போராட்டங்களை வெற்றிகரமாக நடத்துவோம். நாம் ஒரு முடிவெடுத்து உங்களுக்கெல்லாம் இதில் போட்டிருக்கிறோம், மறுபடியும் அதை ரீட்ரேட் பண்ணுறேன். 5ஆம் தேதி பகுதி வாரியாக மதிய உணவு. ஏன்னா புறக்கணிக்கிறது ஒரு நாள் புறக்கணித்தா பத்தாதுங்கிற அடிப்படையில் தான் நம்ம 5லேருந்து 8 வரைக்கும் மதிய உணவை செக்ஷன் வைஸ் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செக்ஷனுடைய பேரும் இந்த பிரசுரத்தில் இருக்குது. ஆகவே இந்த செக்ஷன்களில் இருக்கக்கூடிய தோழர்கள் சகோதரிகள் அவரவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட தேதியில் மதிய உணவை புறக்கணித்து நம்முடைய எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும். அதன் பிறகு 8ஆம் தேதி காலையில் சேவ் இந்தியா, இந்தியாவில் இருக்கிற எல்லா தொழிலாளிகளும் இந்தியாவை விற்காத, இந்தியாவை பாதுகாப்போம் அப்படிங்கிற அஜெண்டாவை முன்வைத்து, ஏன்னா 9ஆம் தேதி அன்றைக்கு வெள்ளையனை வெளியேறு போராட்டத்தை காந்தி ஆரம்பித்தார். 1942 குவிட் இந்தியா மூவ்மெண்ட், நம்ம எல்லாம் சரித்திரம் பள்ளிக்கூடத்தில் படிச்சிருப்போம். குவிட் இந்தியா மூவ்மெண்ட் 9 ஞாயிற்றுக்கிழமை வருது. ஆகவே 8ஆம் தேதி அன்றைக்கு அந்த சேவ் இந்தியா தினத்தையும் நம்முடைய தொழிற்சாலையில், ஆனால் இன்றைக்கு சில பேர் வந்துட்டாங்க உள்ள, அப்படி வந்துட்டு என்ன அர்த்தம்? எதுக்காக இந்த ஸ்ட்ரகிள்? யாருக்காக? யாருக்கான போராட்டம்? ஒவ்வொரு தொழிலாளியும் அதனால தான் இதில் போட்டிருக்காங்க, தன்னெழுச்சியாக கலந்துக்கணும். கேட்டில் வந்து எதுக்கு தடுத்து நிறுத்தணும்? போகாதீங்க போகாதீங்கன்னு எதுக்கு கெஞ்சணும்? ஒருத்தரை பார்த்து நீ எதுக்கு வேலைக்கு போகிறீங்கன்னு எதுக்கு கேட்கணும்? போலீஸுக்கு ஒரு இடம் எதுக்கு கொடுக்கணும்? மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு இடம் எதுக்கு கொடுக்கணும்? நாமளே வீட்டில் உட்காந்தா வங்கி தொழிலாளிகள் மாதிரி, மற்ற ஊழியர்கள் மாதிரி நம்ம யாரையும் தடுத்து நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இது தன்னெழுச்சியான போராட்டமாக உருவாறுவதற்கு 9 வாரம் டைம் இருக்குது. நீங்கள் ஒவ்வொருவரும், அனைத்து சங்கங்களைச் சேர்ந்த உறுப்பினர்களும் ஒரு பிரச்சார பீரங்கியாக மாறி நீங்கள் பணியாற்றக்கூடிய பகுதிகளில் இந்த போராட்ட உணர்வை முன்னெடுத்து செல்லுங்கள். நிச்சயமாக ஒன்றுபட்ட தொழிலாளிகளுடைய சக்தியை மோடியால் முறியடிக்க முடியாது. OCF-ஐ பாதுகாப்போம். அரசு ஊழியர்களாக ரிட்டையர் ஆகும் தோழர்கள்.